வணக்கம். உலக மகளிர் தினத்துக்கு என்னுடைய உள்ளபூர்வமான உணர்வுபூர்வமான வாழ்த்துக்கள். லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் என்ற முறையில் மட்டுமல்லாமல் ஒரு உணர்வு பூர்வமான தாய்மையை மதிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் தாய்மையை துதிக்கக்கூடியவன், தாய்மார்களுக்காக பல எண்ணற்ற படங்களை எடுத்தவன். இன்றைக்கு என் வாழ்க்கையிலே நான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த முன்னேற்றத்துக்கு காரணமே இந்த தாய்மார்கள்தான். அந்த தாய்க்குளத்தை மதிக்கக்கூடியவன், தாயை மதிக்கக்கூடியவன், தாய்மொழியை மதிக்கக்கூடியவன், தாய் நாட்டை மதிக்கக்கூடியவன். இவை அத்தனைக்கும் காரணம் என்ன? உலகத்திலேயே படைப்பின் ரகசியமே, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை. அந்த சிவனுக்கே சிவத்துக்கே சக்தி இல்லையே, சிவமே சக்தியை இழந்து விடுகிறது. ஆக அதனால்தான் அந்த சிவபெருமானே தன்னில் ஒரு பாதியை சரிபாதியாக அந்த பார்வதிக்கு கொடுத்தான் என்று நம்முடைய முன்னோர்கள் புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த அளவுக்கு தாய்மை என்பது, பெண்மை என்பது சக்தி வாய்ந்தது. எண்கள் இல்லாமல் கணக்கு இல்லை, பண்கள் இல்லாமல் பாடல் இல்லை, கண்கள் இல்லாமல் பார்வை இல்லை, பெண்கள் இல்லாமல் மனித பிறப்பே இல்லை, மனித படைப்பே இல்லை. அதனால்தான் மகளிர் என்று சொன்னால், மகளிர் தினம் என்று சொல்லி, என்னை பொறுத்தவரையில் மகளிர் என்றால் என்ன? ஒரு மகளாக பிறக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு தாயிடமிருந்து மகளாக பிறக்கின்றார். இந்த மகள் ஒரு காலகட்டத்தில் சுழற்சி முறையில் இவர் மகப்பேறை ஈன்றெடுக்கின்றார். மகளே, நீ மகளாக பிறந்து நீ மகளை ஈன்றெடுக்கிறாய், மகனை ஈன்றெடுக்கிறாய். மகள் நீரை ஈன்றெடுக்கின்ற காரணத்தால், அத்தனை சுமையை சுமக்கின்ற காரணத்தால், உன் தாய் சுமந்த சுமையை நீ சுமக்கின்ற காரணத்தால், வாயில்லாமல் பேச முடியாது, பாயில்லாமல் படுக்க முடியாது, காயில்லாமல் கனி இருக்க முடியாது, தாய் இல்லாமல் மனித பிறப்பு இருக்க முடியாது. சுமையை தாங்கக்கூடிய சுமை தாங்கி பெண்மை, மென்மையின் தன்மை பெண்மை, பூந்தென்றலாக இருக்கக்கூடியவளும் மகள் பெண்மைதான், புயலாக உருவெடுக்கக்கூடியவர்களும் அவர்கள்தான். அப்படிப்பட்ட அந்த மகளிர் தினம் என்பது அது சாதாரண தினம் அல்ல. இதற்கு மார்ச் 8 மட்டும்தான் மகளிர் தினம் என்று ஒரே ஒரு நாள் தேர்ந்தெடுத்து இதை கொண்டாடுவது மட்டும் என்னை பொறுத்தவரை வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னால், நான் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் தவழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் தளர்ந்து விட்டால் கூட, அம்மா அடிச்சா கூட, வலிச்சா கூட, அம்மா அப்படின்னு தான் சொல்கிறேன். எல்லாரும் இப்படி தான் சொல்கிறோம், அவங்கவுங்க மொழியில் சொல்கிறோம். மொழி வேணால் மாறுபடலாம், ஆனால் உணர்வு மாறுபடாது. அப்படிப்பட்ட உணர்வு, ரொம்ப முடியலன்னா, அம்மா என்னால் முடியலம்மா, என்னால் தாங்க முடியல அம்மா, என்னால் தூங்க முடியலம்மா, ரொம்ப வலி தாங்காதப்பா அம்மா, அம்மா முனைவிட்டே இருந்தால் தூங்கிடுறான். ஏன்னா படைச்சவன் பிரம்மான்னு சொல்லுவாங்க, அந்த படைச்ச பிரம்மாவை நம்மளால் பார்க்க முடியாது. நம்மளை 10 மாதம் வயிற்றில் வச்சு சுமந்து பெத்தெடுத்து நமக்கு தன்னோட ரத்தத்தையே பாலாக்கி ஊட்டி வளர்த்து தாளாக்குன, அந்தம்மா எல்லாம் சும்மா வார்த்தையில் சொல்லலாம், பெண்கள் வந்து நடமாடும் கோயில்னு, அதெல்லாம் சும்மா வார்த்தை, வார்த்தையெல்லாம் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையே தாய் தான், தாய்மை தான். மகளிர் இல்லாமல் எதுவுமே இல்லை. இந்த மண் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை, மகளிர் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை. அதனால் அது பாருங்க என்ன ஒரு இதுன்னு, ஒரு தாய் நாட்டு கூட தாய் நாடுதான் சொல்கிறான், தந்தை நாடு சொல்ல. ஒரு தாய்மொழிக்கு கூட தாய்மொழி தான் சொல்கிறாங்க, தந்தை மொழி சொல்ல. ஏன்னா தந்தையே இவர் தான் உன்னோட அப்பான்னு அடையாளம் கட்டுறதே தாய் தான். அம்மா என்று மொழியை கூட, நான் பேசும் மொழியை கூட, ஆ ஆ ஈ ஊ, மொழியும் சரி, உணவையும் ஊட்டியவை தான் வளர்க்குறா, மொழியும் ஊட்டியவை தான் வளர்க்குறா,
அந்த தாய். அந்த தாய்மையை எங்கிருந்து அந்த தாய்மை வருகிறது? மகளிரிடமிருந்து தான் வருகிறது. ஆக அந்த மகளிர் தினம் என்பது மார்ச் 8 மட்டுமல்ல என்னை பொறுத்தவரையில் வாழ்வு பிறந்த ஒவ்வொரு நாளும் அந்த மனித தெய்வங்களை, அந்த நடமாடும் கோவிலை, அந்த மகளிரை நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். உலக மகளிர் தினத்தில் என்னுடைய உணர்ச்சி பூர்வமான, உணர்வு பூர்வமான மகளிர் தின வாழ்த்துக்கள். வாழ்க தாய்மை, வாழ்க அவர்களின் தூய்மை, வாழ்க அந்த மென்மை, வாழ்க.